ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் பரமாச்சாரியாரோட பரம பக்தர். அவர் நிறைய கோவில்களுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஆனால் ஏதோ கெட்ட நேரம் அவரோட வியாபாரம் நஷ்டமாயிடுத்து. அதனால் அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார். இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு கடவுளையே வெறுக்கிற அளவுக்கு போயிட்டார். சாமி கும்பிடுறதையே நிறுத்திட்டார். அந்த சமயத்தில் மகாபெரியவா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் முகாமிட்டிருந்தார். பெரியவா கிட்டேயே நியாயம் கேட்போம்னு நினச்சி உடனே கிளம்பி பெரியவாளை பார்க்க வந்தார். அவர் வெறும் கையோடு வந்திருப்பதிலேயே அவர் எந்த அளவுக்கு விரக்தியில் இருக்காருன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுத்து. கடமைக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்தார். பெரியவா இதையும் கவனித்தார். ஆனால் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காம, ஏதோ கேட்கணும்னு வந்திருக்க போல இருக்கே, என்ன கேட்கணும் சொல்லு அப்படிங்கிறார். பெரியவா, நான் பண்ணாத பூஜை இல்லை, போகாத கோவில் இல்லை, கும்பிடாத தெய்வமும் இல்லை. அப்படி இருக்கும்போது தெய்வம் எனக்கு எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்துருக்கு, நான் ஏன் அதை கும்பிடணும் அப்படின்னெல்லாம் வார்த்தைகளை நெருப்பு மாதிரி கக்கினார். அதை கேட்ட பெரியவா, இப்போ நீ ரொம்ப விரக்தியில் இருக்க, இப்போ உனக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் எடுபடாது, அதனால் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். உப்பு விற்கிறவனுக்கு உப்புக்குறவன்னு பேர். அப்படி ஒரு உப்புக்குறவன் இருந்தான். அவன் காமாட்சியோட பரம பக்தன். கார்த்தால் எழுந்திருக்கும் போதே காமாட்சின்னு சொல்லிட்டு தான் எழுந்திருப்பான். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் காமாட்சி பேரை சொல்லிட்டு தான் படுத்துப்பான். தினமும் உப்பு மூட்டையெல்லாம் கழுது மேலே ஏற்றிண்டு சந்தைக்கு எடுத்துகிட்டு போவான். முக்காவாசி பேர் இவங்கிட்ட தான் உப்பு வாங்குவா. அதனால் அவங்ககிட்ட எப்பவும் நிறைய பணம் இருக்கும். ஒரு நாள் திடீர்னு இருட்டிண்டு மழை சோன்னு பெய்ய ஆரம்பிச்சுடுத்து. உப்புக்குறவன் அவசரம் அவசரமாக உப்பு முட்டையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே எல்லா உப்பும் மழை நீரில் கரைஞ்சி ஓடிடுத்து. அப்படியே அதிர்ச்சியில் செயலிழந்து போயிட்டான். மனசு விரக்தி ஆயிடுத்து. அவனோட விரக்தி அப்படியே கோபமாக மாறி காமாட்சி மேலே திரும்பிடுத்து. காமாட்சி காமாட்சின்னு ஒன்றை தானே கும்பிட்டேன், இப்படி மொத்தத்தையும் நஷ்டப்படுத்திட்டியே. பக்தன் காயப்போட்ட நெல் நனையக்கூடாதுங்கிறதுக்காக பரமேஸ்வரன் வேலியெல்லாம் போட்டதாக சொல்லுவா. அதெல்லாம் பொய்யா தான் இருக்கும். தாயான உனக்கே பக்தன் மேலே இறக்கம்ல, அப்படி இருக்கிறச்சே உன் கணவனுக்கு மட்டும் எங்கேருந்து இறக்கம் வரும்? இனிமேல் நான் எந்த தெய்வத்தையும் கும்பிட போகிறதில்ல அப்படின்னு எல்லாம் கத்திட்டு கழுத மேலே காலி சாக்க போட்டுண்டு வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி போக ஆரம்பித்தான். திடீர்னு, டேய் பிடிங்கடா அவனை, அவன் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்குங்கடா அப்படின்னு ஒரு பெரிய குரல் கேட்டதும் அப்படியே நடுநடுங்கி போய் நிற்கிறான். அவள் கையில் இருந்த ஒரு பெரிய அரிவாள் அந்த இருட்டில் கூட மின்னருது. நடுங்கி போய் உப்புக்குறவன் நம்ம உசுறு நம்மளோடது இல்லைன்னு ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டான். மரியாதையாக பணத்தை எல்லாம் எடுறா அப்படின்னு கேட்டுட்டு அவனோட மடியில் இடுப்பில் கழுத மேலே இருந்த சாக்கில் ஒரு இடம் விடாமல் தொழாவறான் ஒருத்தன். எங்கேயும் ஒரு தம்பிடி கூட இல்லை. எங்கடா அந்த பணத்தை எல்லாம் ஒழிச்சு வச்சுருக்க? பணமா? ஏது பணம்? அதான் கொண்டு போன உப்பு மூட்டை எல்லாம் மழையில் கரைஞ்சி ஓடிட்டு, அப்புறம் ஏது வியாபாரம், ஏது காசு? படபடப்பாக சொல்கிறான் உப்புக்குறவன். இன்றைக்கி நீ தப்பிக்கணும்னு சாமி நினச்சிருக்கு, அதனால் பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா திருடர்கள்லாம். மழை விட்டு வான தெளிய ஆரம்பித்த உடனே உப்புக்குறவனோட மனசுலேயும் கொஞ்சம் தெளிவு வருது. இன்றைக்கி மட்டும் மழை பெய்யாமல் இருந்து உப்பு வித்த காசோடு நாம் வந்திருந்தா நம்மக்கிட்ட இருந்த பணத்தையும் பிடுங்கிட்டு நம்ம உசுரையும் எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க. நாம் உசுரோடு இருந்திருப்போமாங்கிறது சந்தேகம்தான். நாம் கும்பிடுற காமாட்சி தான் நம்மளை காப்பாற்றியிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அவன் அப்படியே அம்பாள் கிட்ட தன்னை மன்னிக்க சொல்லி வேண்டிக்கிறான். மகாபெரியவா கதையை சொல்லி முடித்ததும் ஜமீன்தாருக்கு தன்னோட தவறு என்னங்கிறது புரியுறது. தனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தான் இப்படி கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்படுறார். கொஞ்ச காலம் கழித்து அந்த ஜமீன்தார் மறுபடியும் பெரியவாளை தரிசிக்க வரார். பெரியவா, போன தடவை நான் வந்தப்போ என்னோட சொத்து மொத்தமும் பறி போகிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த சொத்து எல்லாம் எனக்கு பாரம்பரியமாக வந்ததுங்கிறதுக்கான எல்லா விவரங்களையும் என்னோட முன்னோர்கள் திருப்பணி பண்ணின ஒரு கோவிலில் இருந்த பிரமாண பத்திரங்கள் மூலமாக
தெரிய வந்துடுத்து. அதனால் எல்லாம் எனக்கே திரும்பி கிடச்சிடுத்து. விரக்தியில் பேசிட்டேன் பெரியவா. உங்களை சாட்சாத் பரமேஸ்வரனாகவே நினச்சிட்டு நமஸ்காரம் பண்ணுறேன். என்னை மன்னிச்சுடுங்கோ. உப்பு கரைஞ்சி போன கதையை ஆச்சாரியா அன்னைக்கு சொன்னதே உன்னோட கஷ்டமும் ஒரு நாள் மொத்தமாக கரைஞ்சி போகுங்கிறத உணர்த்துறதுக்காக தானோ அப்படின்னு எல்லாருக்கும் தோணித்து. நம்ம வாழ்க்கையில் கூட எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் வருது. ஆனால் அவையெல்லாம் கடவுளை நம்பி வாழ்பவர்களுக்கு தண்ணியில் கரையிற உப்பை மாதிரி கரைஞ்சி ஓடி போயிடும். அதனால் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்கொள்வார். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.